சாய்ஸ் உங்களை வரவேற்கிறது பேட்ச் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நேற்றே சொல்லியிருந்தோம் இப்போ ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் பண்ண போறோம் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் இந்த குரூப் டூவில் நீங்க இந்த மூணு மாசத்துல சக்ஸஸ் பண்றதுக்கு மெயினா என்ன பண்ணணும்னா தமிழ் மேக்ஸு அதுக்கப்புறம் சோசியல் தமிழ் மேக்ஸில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும் தமிழ் மேக்ஸில் எவ்வளவு ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறீங்களோ கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸில் இது பண்ணிடுவீங்க இந்த ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் கூட வருமானா கண்டிப்பா கூட வரும் அதற்கான காரணம் என்னன்னா இப்போ குரூப் ஃபோர் எழுதுனவங்க முத கொண்டு இந்த குரூப் டூ எழுதுவாங்க புரியுது உங்களுக்கு இந்த லாங் கேப் கிடையாது ரொம்ப நியர்பை கேப் இன்னொன்று நம்ம படிச்சிருப்போம் இப்பயே நம்ம நல்லா படிச்சிருந்துருக்கோம்னா இந்த மூணு மாதத்துல நல்ல பண்ணிட்டு போய் அடிக்கும்போது அப்போ கட் ஆஃப் வந்து கூடுமான்னா கூடும் அப்போ ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இங்கே எக்ஸாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு அங்கே ஃப்ரெஷர்ஸாக ஜூனியரா தீர்மானிக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் தான் எவ்வளவு படிச்சுட்டு போனாலும் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக போனேன்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த குரூப் ஃபோர்ல நல்லா படிச்ச எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்களான் கிடையாது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண இப்போ புதுசாக போறவங்க ஒழுங்காக டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே போன எக்ஸாம் ஒரு ஒன் ஹவரில் முடிச்சுட்டு மேக்ஸ்க்கு நல்ல ஒரு முக்கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிகேக்கு மிச்சம் இருக்கிற நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அட்டன்மெண்ட் வந்தாலே ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஓடிடும் இது குரூப் டூங்கறனால நம்ம ஒரு குரூப் போர் மாதிரி நினச்சி ஒன் எயிட்டிக்கு மேலே எடுக்கணும் நினச்சே போனோம்னா நமக்கு ஒன் செவன்ட்டியாவது எடுப்போம் ஒன் சிக்ஸ்டியாவது எடுப்போம் எலிஜிபிள் ஆயிருக்கும் சிம்பிள் அவ்வளோதான் அவங்க ஒன் எடுப்பாங்களா ட்வெண்ட்டி எடுப்பாங்களான்னு ஒன் தான் எடுப்பாங்க புரியுது அப்போ ஏன்னா அவங்களுக்கு கம்மியா நாட்கள் தான் சீக்கிரம் திருத்தி நடத்தி போட்டு வேலையை முடிச்சு போயிடலாம் நினைப்பாங்க அப்ப நம்ம அதை நினைச்சு அந்த காம்படிஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம் போனதும் என்ன தப்பு செஞ்சீங்க அதான் நேரத்தே சொன்னேன் ஒரு வீடியோல போனதும் என்ன தப்பு செஞ்சீங்க உங்க கேரக்டர்ல ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும் நான் இப்படித்தான் என்னோட ஸ்டைல் இப்படித்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை ஒரு முறை மாத்தி பாருங்க தன்னைத்தானே பரிசோதனைன்னு சொல்றாங்கல்ல சுய பரிசோதனை பண்றேன்னா தன்னைத்தானே ஒரு ஒரு அனலைஸ் உடம்பு சரியாம போச்சு அப்ப எதனால உடம்பு சரியில்லாம போச்சு ரைட் அப்போ இந்த உணவு வழக்கத்தை மாத்தணும் ஒரு விஷயத்தை நம்ம தான் நம்ம பிழைக்க முடியும் இல்ல நான் அப்படி தான் அப்படி தான் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்ல போடும்போது ஏன் தமிழில் நம்ம நூறில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேல நம்ம எடுக்கல அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணணும் அதை மாத்திக்கிடுவோம் மேக்ஸ்ல ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம இருபது கிலோ எடுக்கிறோம் ஏன் இருபத்தி ரெண்டு தொட முடியல மேக்ஸ்க்கு ஏன் நேரம் பத்தலை எங்க நேரத்தை நம்ம தேவையில்லாம செலவழிச்சோம் அதை நம்ம சரி பண்ணுவோம் ஏன் சயின்ஸ் எப்ப பார்த்தாலும் விட்டுட்டே போகிறோம் அதுல எல்லா கொஸ்டின் நம்ம அடிக்கலாமே பக்கத்துல எத்தனையோ பேர் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சவங்களும் சயின்ஸ் நல்லா தானே பண்றாங்க நம்ம ஏன் பண்ண மாட்டோம் சோசியல் சயின்ஸ்ல என்னதான் இருக்கக்கூடியது இவ்வளவுதான் கேட்டகரி இதை தாண்டி ஒண்ணு மிஞ்சி போன ஒரு நூறு தலைவர்கள் இருக்காங்களா ஏன் இந்த நூறு தலைவர்களை ஒழுங்க மைண்ட்ல ஏற்றிட்டு போக கூடாது இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு தலைவர்கள் மட்டுமே மைண்ட்ல வச்சு நம்ம ஒரு நூறு பேர் இருக்காங்க இந்த நூறு பேர் ஹைலைட் தெரிஞ்சுக்கிட்டா தைரியமா எக்ஸாம்பிளுக்கு போலாம்ல இப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க அடாப்ட் பண்ணுங்க அந்த விஷயத்த ஆனா ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் எதை தேர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த மூணு மாசம் அப்படிங்கறனால இப்படி போனா மட்டும்தான் சீக்கிரம் வந்து முடிச்சு ஒரு ரிவிஷன் வந்து மாடல் எக்ஸாம் எழுதி லாஸ்ட் ஒன் வீக்லயும் இன்னொரு ரிவிஷன் விடலாம் இதுக்குள்ள ஒரு ரிவிஷன் இருக்கு இதுக்குள்ள படிக்கிறது வித் ரிவிஷன் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் வச்சிருக்கோம் மாடல் எக்ஸாமோட ஒரு ரிவிஷன் வச்சிருக்கோம் அதை கிஃப்ட் வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் அனுப்புறோம்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு ஆறு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆரோட வீட்டுக்கு வந்துடும் அந்த ஆறு மாடல் நீங்க எழுதி பார்க்கணும் ரைட்டா நீங்க நேரடியா ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணி எழுதணும் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஒரு ஏழு நாளுக்கு இருக்கும் பாத்தீங்களா எக்ஸாமுக்கு அந்த ஒரு வாரம் இருக்கு பாத்தீங்களா அதுல செல்ஃபா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அப்ப இப்படி பிளான் பண்ணி பண்ணாதான் முடியும் நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்த நினைச்சுட்டே இருப்போம் ஆனா செய்யவே முடியாது இப்ப நம்ம ஒரு விஷயத்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள இதை முடிக்கணும் வைக்கணும்னு நினைப்போம் செய்ய மாட்டான் பிக்ஸ் பண்ணி பேப்பர்ல எழுதிட்டா செஞ்சுருவோம் நமக்கு அட்டவணை போட்டா செஞ்சுருவோம் இன்னைக்கு நாள் இந்த டயத்துக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் இப்படி பண்ண போறோம் அவ்வளவுதான் என் ஷெடியூல் இதுதான் அப்படின்னா கரெக்டா செஞ்சிருவோம் நம்ம எவ்வளவு வேற பாக்குறோம் ஐஏஎஸ் அதிகாரி பாக்குறோம் அரசியல் எப்படி டைமுக்கு அங்க அட்டன் பண்றாங்க அங்க போறோம் இங்க வராங்கன்னா ஷெட்யூல் தான் இந்த டைமுக்கு இங்க இருக்கணும் இந்த டைம் இங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க பொழப்பு நடத்த முடியும் புரியுது உங்களுக்கு அப்படி தான் முடியும் அதே மாதிரிதான் எல்லாமே அட்டவணை தான் ஒரு ஷெடியூல் தான் நமக்குள்ள ஒரு ஷெடியூல் இருக்கணும் ஷெடியூல் இல்லாம எனக்கு என்னனு போனோம்னா போற போக்குல இப்படி போவோம் அப்படி போவோம் இப்படி போவோம் உங்களுக்கு பின்னாடி நூறு பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அதை நீங்க பார்த்து உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பேரை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுக்கக்கூடாது இருக்கு லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்காங்க நம்ம தெருக்குள்ள வாழ்றோம்னா நம்ம வீட்டுக்கு எழுத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மொட்டை மாட்டி இருக்குன்னா இதை நம்ம நம்ம விட விட இதோட பெரிய வீடுன்னு நினைச்சிக்கிட்டு இங்குள்ள இதை விட நம்ம பெரிய விடு கட்டணம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் தள்ளி போங்க ஃபுல்லாவே பெரிய மாடி விடா இருக்கும் புரியும் உங்களுக்கு அப்ப ஒரு மோட்டிவேஷனா அதை எடுத்துக்காங்க கண்ணுக்கு முன்னாடி சுத்தி இருக்க இப்ப உங்க நண்பர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கிறாரா நீங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரைட் ஓகேப்பா அது கிடையாது அது கிடையாது இது போட்டி கிடையாது பின்னாடி நூறு பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்ப நீ எந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு சோ அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த குரூப் டூல வந்து பிரிலிம்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு லாங் கேப் இருக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கலாம் நீங்க விட்ட வாய்ப்புக்கு அடுற டாப்னு நடிக்கலாம் அதான் திரும்பவும் சொல்றேன் குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தடிக்க விழுந்திருக்கலாம் அதை தடிக்க விழுகல உங்களை என்ன பண்றாரு தாவி குதிரா குரூப் டூ அடுறா அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்க எடுத்துக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கடவுள் சொல்றாருன்னு வச்சுக்காங்க பெத்த தாய் தந்தா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ரைட்டா உங்களுக்கு தடிக்க விழுகல நீ தாவி குதிக்கிறீங்கன்னு சொல்லி ரைட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நல்லதுக்கு காலம் இல்லடா அப்படின்னு நல்லதுக்கு காலம் இல்லை நல்லது செய்யறதுக்கு காலம் இல்லை அவ்வளவு காலத்துக்கு நம்ம நல்லது செய்யலாம் புரியும் உங்களுக்கு அது மாதிரி தான் நீங்க படிக்கிறதுக்கு காலம் இல்லைன்னு நினைக்காதீங்க படிக்கிறதுக்கு தான் காலம் இருக்கு நீங்க படிக்க தொடங்குங்க நல்லா ரைட்டா வந்து தொடங்கிருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத ஸ்டார்டா சொல்லிடுறேன் இந்த ஃபீஸ் டீடெயிலே எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன் அக்கௌண்ட் நம்பரு ஃபீஸ் டீடெயில் அக்கௌண்ட் கொஞ்சம் ப்ராசஸ் ஆசன ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க திரும்ப இதாயிரும் சண்டே ஈவினிங் சேர்ந்துருக்கு அப்புறம் இன்செக்ஷனோட கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது கிளியரா இருக்கும் உங்களுக்கு அப்படியே கரெக்டா வந்துருவீங்க ரொம்ப டிலே வரும்போது என்ன ஆயிரும் அதே மாதிரி ரீசனபிளா தௌசண்ட் தான் வச்சிருக்கோம் கிஃப்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்புறோம் டைப்பிங் ஸ்டாஃப் இருக்காங்க ஃபேக்கல்ட்டி இருக்காங்க மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க எல்லாரும் என்ன ஒட்டுமொத்த ஒரு டீமே ஒர்க் பண்றாங்க அதனால இந்த பிரைஸ் போதுமானது தான் ரைட்டா உங்களுக்கு இந்த த்ரீ மந்த்ஸுங்கனால தௌசண்ட் தான் வச்சிருக்கோம் அடுத்தது ஷெடியூல்ல இப்ப இந்த லெசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்கவே இந்த லெசன்ஸ் சார்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் ஒரு வாரத்துல நீங்க படிக்கிறதுல மெயின் அந்த இரநூறு கொஸ்டின்

அது தனியாக பிடிஎஃப் துண்டா வந்துடும் நீங்க படிச்சோன்ன ஒரு டெஸ்ட் ஒரு செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணு நினைப்பீங்கல்ல ஒரு டெஸ்ட் போட்டு பாக்கணும்னு நினைப்பீங்கல்ல புரியுது உங்களுக்கு அப்ப அந்த இரநூறு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரியுது உங்களுக்கு தமிழ்ல பொறுத்தளவுக்கு அந்த இரநூறு கொஸ்டின் இருக்கு இதுல ஒரு நூறு நூறு கொஸ்டின் இருக்கு அப்ப பாருங்க முன்னூறு கொஸ்டின் வந்துருது அது போக இது என்ன தமிழ் சிலபஸ் வைஸ்னா ஒவ்வொரு வாரமும் சிலபஸ் வைஸ் ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் உங்களுக்கு மெட்டீரியல் தான் ப்ராப்பர் அந்த மெட்டீரியல் தான் விஷயமே அந்த மெட்டீரியல் கொடுக்கறோம்னா அந்த மெட்டீரியல்ல நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து வர நூறு கொஸ்டின் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா இலக்கணருக்கும் இலக்கியருக்கும் ஒரே நடை இருக்கும் அந்த சிலபஸ் வைஸ் இருக்கும் அந்த பகுதியை எடுத்து வச்சு அதில் நூறு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம் ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணா இது உங்களுக்கு அழகாக வீடியோஸ் கொடுத்துருப்பேன் இப்போ இதெல்லாம் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு இது எல்லாமே இருக்கு ரைட்டாக தேவைப்பட்டால் இன்னும் கூட அதில் ரொம்ப தனியா தனியாக கூட நடத்தி கூட கொடுப்போம் புரியுது அதை பற்றி பிரச்சனை உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் மார்க் எடுக்கணும் அவ்வளோதான் ரைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸ் கொடுக்கும்போது அந்த நூறு கொஸ்டின் வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் ஸ்பாட்ல டப்னு அடிப்பீங்க இனி பார்த்துக்கலாம் இனி பாத்துக்கலாம் பெருங்கடல் ரொம்ப கேட்டாங்க தான் இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணாம போறதுனாலதான் நாங்க ஒரு சின்ன திணறல் வருது அது இலக்கணமா கூட தப்பு பண்றீங்கன்னா பிராக்டிஸ் தான் கிராமர் எல்லாமே இந்த நூறு கொஸ்டின் அப்ப தமிழ்ல நானூறு கொஸ்டின் அப்ப தமிழ் சாப்டர் ஓவரா ஒரு வாரத்துல தமிழ் நானூறு கொஸ்டின் சார் நேரம் இருக்குமா அது இருக்குமா அதெல்லாம் கிடையாது நல்லா கிடைக்காங்க தமிழ நீங்க அங்க ஸ்பாட்ல முக்கால் நேரத்துல முடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்ப இங்க இவ்வளவு தமிழ் போட்டீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க டெஸ்டே போட வேண்டியது வராது லாஸ்ட் மினிட்ல நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ஜாலியாக போல எக்ஸாமுக்கு ஐயோ அந்த டெஸ்ட் எழுதல இந்த டெஸ்ட் எழுதல சிறிது ஒளி பெருவில் தான் முன்னாடியே உள்ள டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே வந்தா ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு போறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு தான் பட் இவ்வளவு கொஸ்டின் எடுத்து இதை டைப் பண்ணி இதை ஃபைல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பணும் புரியுது உங்களுக்கு ஸோ அப்போ எங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் பாருங்க ஸோ அதனால நீங்க அட்டன் பண்ணிருங்க தயவு செய்து ரைட் அப்பா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா போகும் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் மணிக்க எல்சிஎம் கஷ்டம் தெரிஞ்சாதான் நிறைய சம்சுப்ப எல்சிஎம் கஷ்டம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப தண்ணி தொட்டி கணக்காக இருக்கட்டும் ஒரு சில மாணவர்கள் கணக்காக இருக்கட்டும் அது எல்சிஎம் எல்சியம் கஷ்டம் கான்செப்ட் தான் வருது அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எடுத்தாலும் தனி வீட்டி கூட்டு வச்சிருக்கலாம் தனி வீட்டு கூட்டு வீட்டில நீங்க ஸ்பாட்லேயே செஞ்சிருவீங்க மிஞ்சி போக ஒரு எழுபது கணக்கு இருக்கு அந்த எழுபது கணக்கு நல்லா செஞ்சா போதும் ரெக்டிஃபை பண்ணணும் பிரச்சனையை சரி பண்ணணும் நம்ம எந்த ஏரியால நம்ம தப்பு பண்ணுவோம் அதிகமா அளவியெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்திருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா அளவியெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்திருப்போம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன இந்த ஏரியாலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு போனோம்னா அங்கே ஈஸியா இருப்போம் மேக்ஸ் இருந்த என்ன பண்ணியிருக்கோம்னா மார்னிங் டென் சம்ஸ் காலையில் சார் வந்து நடத்துவாங்க ரைட்டா அவங்களுக்கு ரெண்டு மூணு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அவங்க வந்து அவங்க சாப்பிட்டு தந்தாப்புல அவங்க வந்து நடத்துவாங்க ரைட்டாப்பா ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயபால் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக அது கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க இன்னொரு சார் வந்து கொஸ்டின் எடுக்கிறதுல அவர் முழுக்க முழுக்க அந்த கொஸ்டின் எடுக்கிறது எந்த கணக்கு கொடுத்தா அது வரும் அந்த ஒர்க்கில் ஒருத்தர் இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் ரைட்டாப்பா ஸோ அப்போ எல்சிஎம் கஷ்டப்போ மார்னிங் சம்ஸ் அவர் கொடுத்துருவார் இந்த ஈவினிங் நைட் செம்ஸ் நான் தான் உங்களுக்கு ஒரு பத்து மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவேன் டெய்லி நைட்டு அதாவது சனி ஞாயிறை விட்டுட்டு டெய்லி நைட்டு பத்து மணிக்கு நான் தான் வந்து என்ன பண்ணுவேன் பத்து சம் அன்னைக்கு காலைல அவர் பேஸ் இருக்கலாம் அல்லது அதை பேஸ் பண்ணாமே இருக்கலாம் ஒரு பத்து சம் நைட்டு வந்து கரெக்டாக பத்தே நிமிஷம் தான் அந்த லைவ் எத்தனை நிமிஷம் பத்தே நிமிஷம் லைவோ வீடியோவோ கரெக்டாக பத்து நிமிஷம் அந்த சம்மை காமிப்பேன் அந்த சம்மை என்ன உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே வருவேன் ஸோ என்னோட கான்செப்ட் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தா நான் ஒரு ஆயிரம் சம் மைண்ட் செட் பண்ணி விட்டுருவேன் அவர் ஒரு ஆயிரம் சம் மைண்ட் செட் பண்ணி விட்டுருவாரு அழகா ஸ்பாட்ல போனா சொன்ன அவங்களும் பார்த்தே அவங்களும் நீங்க புக்கை தொடரலாம் கூட நாங்க புக்கை தொட வச்சிடறோம்ல ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் ரைட்டா ஸோ இந்த ரெண்டு ரெண்டு பத்து பத்து சம் ஏன்னா வெறும் பத்து சம் இன்னைக்கு பத்தாது காலையில் ஒரு பத்து சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் போதும் அது பத்தாது மீதி சம் பத்து சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்கன்னா நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா ரைட்டா உங்களுக்கு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கணும்ல ஸோ அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணிருக்கோம் அது போக மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்சிஎம் கஷ்டப்பில் ஸ்கூல் புக்கில் இருக்கும்ல இப்போ தமிழுக்கு எப்படி சொன்னேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த முக்கியமான சம்ஸ் மட்டும் ஸ்கூல் புக்கில் ஒரு இருபத்தெட்டு சம் இருக்குன்னு இருக்கு நாங்கள் எடுத்து எல்லாத்தையும் வச்சிருக்கோம்ல இருபத்தெட்டு சம் என்ன பண்ணுவோம்னா சனிக்கிழமை உங்களுக்கு அதை மட்டும் நடத்தி விடுவோம் என்ன தான் அங்க வரும் அதுல இல்லாம வந்தாலும் இங்கேயே அடிப்போம் அதுல இருக்கிறது வந்தாலும் அங்கேயே அடிப்போம் மெட் அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன நடத்துறமோ அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் இது நடத்துறதுக்கான பிடிஎஃப் வந்துடும் அதை பத்தி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்ல சோ அது இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் மேக்ஸுக்கு இதுதான் பிளான் அப்போ தமிழ் மேக்ஸ் இப்படி பண்ணும்போது மிஸ்ஸே ஆகாது அடிச்சு சொல்ல முடியும் மிஸ்ஸே ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் இப்போ வந்து பொது அறிவு சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கே டுவெல்த்தை தொட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னதான் அப்போ கண்டிப்பாக குரூப் டூங்கிற போது டுவெல்த்து தான் எடுப்பாங்க நம்ம இதில் மாற்றுக்கிறதே வேணாம் டென்த்தை விட டுவெல்த் தான் எடுப்பாங்க அதில் மாற்று லெவன்த்து டுவெல்த் தான் எடுப்பாங்க டென்த்துன்னு டச் பண்ணுவாங்க டென்த் அதுக்காக விட மாட்டாங்க அதில் இல்லாதவர்கள் கூட இதில் இருக்குல்ல ஸோ அப்ப என்னன்னா நம்ம இப்படி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருக்கோம் இல்ல டுவெல் டென்த்து டுவெல்த்து சார் இது எப்படி சார் படிக்கணும்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க அதான் நாங்க இருக்கோம் ஒரு கைடன்ஸ்னா என்னது ஒரு கைட் பண்ணுறதுன்னா என்னது ஸோ அதை பத்தி நீங்க ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டியதில்லை ரைட்டாப்பா ஸோ இதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை அதை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் கொஸ்டின் அடிக்கும் அடிக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா அடிப்பீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா அடிப்பீங்க ஆனா அதை பத்தி பட வேண்டியதில்லை ரைட்டா இதை பத்தினா ஒரு துளி கூட நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ரைட் அதுக்கப்புறம் இப்போ அது பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்ட் பார்க்குறோம் சயின்ஸ் அப்ப கரண்ட் அபேர்ஸ் சயின்ஸை பார்த்தீங்கன்னா சார் வந்து பதினஞ்சு டாபிக் கொடுத்திருக்காங்க சரவண் சார் அந்த பதினஞ்சு டாபிக்குமே இப்ப அண்டத்தின் இயல்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சிக்ஸ்து சாரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே அவர் மெய்ஜி பண்ணிடுவார் மெயினாக நைன்த்து டென்த் லெவன்த் டுவெல்த் போதும் அவர் சிக்ஸ்துல இருந்தே சின்ன சின்னதாக இருந்தாலும் எடுத்து கொண்டு போய் ஓவராலாக ஒரே டாபிக்கை மிச்சி பண்ணி அண்டத்தின் இயல்புனா இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தா போதும் அது எப்படி பார்ட்டா இந்த வீடியோ வந்து ஒரு மூணு பார்ட்டா கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு பார்ட் வீடியோ பாத்துட்டு போனாலே ஸ்பாட்ல கொஸ்டின் எடுப்பீங்க அப்ப பதினஞ்சு டாபிக்னா பதினஞ்சு கொஸ்டின் வந்தா பதிமூணாவது எடுப்பீங்க பத்து வந்தாலும் எட்டு அடிப்பீங்க பத்துக்கு பத்து அடிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல பட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டச் பண்ணுவாங்களா சயின்ஸ்னா குரூப் டூங்கறனால கண்டிப்பா டச் பண்ணுவாங்க சோ அதனால அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த சைடு உங்களுக்கு பிரச்சனை வராது கரண்ட் பேஸ் நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலும் நமக்கு பத்துக்கு அஞ்சு தெரிஞ்சதாவே வரும் அந்த அஞ்சை ஒழுங்கா பண்ணாலே போதும் அதை தாண்டி

அதில் இஸ்ரோ அது சம்மந்தப்பட்டது அப்புறம் விருதுகள் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதாக ஹைலைட்டா முக்கியமான ஆப்பு முக்கியமான திட்டங்கள் முக்கியமான மனிதர்கள்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுப்போம் ரெடி பண்ணி அந்த பிடிஎஃப் லாஸ்ட் மினிட்ல இந்த மந்த்லி வைஸ் படிக்கிறத படிச்சுட்டே போங்க அது போக அங்க இருக்கிறத அந்த இதையும் படிங்க ஸோ கரெக்டா இருக்கும் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு நீங்க இடப்பட்ட நேரத்தில் நீங்க நியூஸ் பேப்பரை உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் படிச்சுக்கலாம் பட் நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கிறனாலும் நாங்க கொடுக்குற இந்த பிடிஎஃப் நீங்க படித்தாலே போதுமானதான் நீங்க இதை பிரிண்ட் போட்டுலாம் படிக்க வேணாம் போர்ட்லாம் படிக்க படிக்கணும் அந்த மந்த்தில் என்ன முக்கியமான நடந்துச்சுன்னு நானே ஸ்க்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக சொல்லி விட்டுருவேன் ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது அது உங்களுக்கு சனிக்கிழமை தான் உங்களுக்கு சனிக்கிழமை தான் அந்த மேக்ஸு அந்த கரண்ட் அஃபைர்ஸ் எல்லா பார்ட்டும் நீங்க மெயினா பார்க்கணும் அந்த சனிக்கிழமை நீங்க தமிழ் மே சயின்ஸ் வீடியோ கூட பார்த்தா போதும் சயின்ஸ் வீடியோ உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு தான் இருக்கும் சொல்றேன் ஏன்னா சனிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் நல்லா பட் இந்த ஏரியாவை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்போ கம்ப்ளீட்டாக எல்லா நாளுமே ரெண்டு மணி நேரம் டூ மூணு மணி நேரம் இருந்தால் போதும் அழகா அதனால பிரிச்சிருக்கும் புரிதா உங்களுக்கு அப்போ எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிருப்போம் வச்சிருக்கோம் ஐஎன்எம் யூனிட் எட்டு ஒன்பது நல்ல இது மைண்ட் செட் பண்ணிக்காங்க நாலு வரல வைங்க ஐஎன்எம் யூனிட் எட்டு ஒன்பது இந்த நாலு வாரம் முடிச்சிட்டோம்னா அடுத்து அப்படியே பாலிட்டி தான் பாலிட்டி பாலிட்டி முடிச்சிட்டோம்னா ரெண்டு வாரம் அடுத்து ஆன்சர் மிடில் அப்படியே ரெண்டு வாரம் எக்கனாமிக்ஸ் ஒரே ஒரு வாரம் என்னது ஜியாகிரபி அஞ்சே அஞ்சு பாடம் அது ரெண்டு பாடம் தூக்கி முன்னாடி வச்சிருப்போம் வேலை முடிஞ்சு வச்சு பதினோரு வாரம் முடிச்சுட்டு அப்படியே செப்டம்பர்ல அப்படியே ஒரு ஃபாஸ்ட் விஷன் ஆரம்பிச்சு அதுல புள்ள ஆறு மாடல் எக்ஸாம் வீட்லயே நீ எம்ஆரோட எழுதுவீங்க எழுதி அதுல ஓவரால் ரேங்க்ல வாங்க ரேங்க் லிஸ்ட் ரெண்டு வரும் ரெண்டு ரேங்க் லிஸ்ட் வரும் அதே மாதிரி பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வெள்ளனாவே அனுப்பிச்சிருவோம் காலைல ஆறு மணிக்கு இந்த சனிக்கிழமை நைட்டே வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு தனியா வாட்ஸ்அப்லயும் வரும் டெலகிராம்லயும் வரும் வாட்ஸ்அப்ல ஒரு ஃபேக்கல்டி மூணு பேர் அப்பாயின் பண்ணிருக்கோம் அவங்களுடைய வேலை என்னன்னா உங்களுக்கு கொஸ்டினை இண்டிவிஜுவலாகவும் அனுப்பணும் அவங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் டெலகிராம்ல நம்ம அனுப்ப நான் அனுப்பிச்சிருவேன் டெலகிராம் அனுப்பிச்சிருவேன் அது போக வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் போயிடணும் இண்டிவிஜுவலாகவும் அவங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிச்சிடணும் அது போக ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றணும் எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு மெசேஜ் போட்டு விட்டுணும் அவங்க டெஸ்ட் எழுதுனாலும் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கான ஒரு ரீசன் ஒரு கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அது நாங்க லிஸ்ட் வாங்கிடுவோம் அது நாங்க வாங்கி நானும் இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஒரு மூணு பேர் இருக்கும் அதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் நாங்கள் அது பாத்துக்குவோம் அது ஒரு அது ஒரு சஸ்பென்ஸ் கேட்டகரியாவே இருக்கட்டும் எழுத வைக்கணும் அவ்வளோதான் நாங்கள் கொஞ்சம் அப்ரோச் பண்ணால் நீங்கள் எழுதிருவீங்க அவ்வளோதான் பெருசாக ஸ்ட்ரிக்டாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை அதுக்காக கவனிக்காமல் முட்ட முடியாது இல்லை ஸோ அதனால் இந்த விட இதெல்லாம் கொஞ்சம் இதோட மூணு பேக்ரிட்டி அதுக்குன்னே தனியாக போட்டோம் ஒரு டூ டீமே போய் உருவாக்கியிருக்கோம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதான் அதாவது பெரிய பெரிய நிறுவனம் நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல ஒரு பெரிய நிறுவனம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து ஐம்பது நேரம் அறுபது நேரம் வாங்கிட்டு செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம அது அவங்க கூட பெட்டியில் கொடுக்க மாட்டாங்க கையில் நம்ம வெறும் தௌசனுக்கு இவ்வளவும் பண்ணி அதுக்கு கடைசியில் கொஸ்டின் தப்புறம் வீட்டுக்கு அழிஞ்சு இது பண்ணணும் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கா அப்படிங்கறதா இங்க ஒரு விஷயம் என் மனசுக்கு இது திருப்தியா இருக்கு நான் இப்படி பண்ணணும் எனக்கு அப்படிதான் பண்ணணும் புரியுது உங்களுக்கு சோ அதான் விஷயம் ஸோ இப்போ ஒரு வாரம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அடுத்தடுத்த வாரம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரைட் வேற என்ன கரண்ட் அபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் இது பிடிஎஃப் இது இதுவும் உங்களுக்கு வந்து பயப்படவே வேணாம் புக்ல தேடி படிக்க வேண்டியது இதுவும் பிடிஎஃப் வந்துடும் இது தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல எந்த புக்ல எந்த பாடம் படிக்க வேணும் படிக்க வேணான்னு ஆனா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அட்டை டு அட்டை பிரிச்சு மேஞ்சர் வேண்டிதான் ரைட்டாப்பா வேற வழி இல்ல தான் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கம்ப்ளீட்டாக இருப்பார் ஏன் சார் வேலுநாச்சியார் வீரவண்டிய கட்டோம்னு அதெல்லாம் இங்கே வைக்கல சார்னா அதை அடுத்து வச்சிருக்கோம் அது யூனிட் எட்டு ஒம்பது சார்ந்து அப்படி கொண்டு வந்துட்டோம் முதல் இவங்களை புள்ள படிச்சு இயர்ஸ் புள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க டேட்டு இயர்ஸை அப்புறம் அது வரும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரைட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சதவீதம் புரியுது உங்களுக்கு ஒவ்வொன்றையும் லாஜிக்காக தான் வச்சிருப்போம் அடுத்த டெஸ்ட் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஆன்சர் ஐஎன்எம்ல பத்தொம்ப சமூக சீர்த்தம் அந்த பிளஸ் ஒன் புக்கை ஆட் பண்ணிருப்போம் நவீனத்தை என்ன சார் ஷெடியூல் நீங்க போய் படிக்கும் தான் தெரியும் இந்த ரெண்டு படமும் சேம் இன்ஃபர்மேஷன் இதுல ஒரு அஞ்சு தவல் அஞ்சு தவல் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ரெண்டு படமும் சேம் இன்ஃபர்மேஷன் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இதுவும் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இதுக்கு முன்னாடி பாடம் போங்க இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இதுல இருக்கும் இந்த ரெண்டுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரெண்டுலயும் இருக்கும் இது கூட தனி இந்த ரெண்டுல இருக்கிறது இதுல இருக்கும் இது கூட தனி பாடம் இது இங்க வச்சே ஆகணும் வேற வழி இல்லை பட் இந்த ரெண்டுல இருக்கிறதா இங்க இருக்கும் சேமா தான் அப்படியே ஒரே தான் அப்போ முழுமையா தெரிஞ்சுக்கிருவீங்க முழுமையா அது போக சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுப்போம் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இருக்கிறத நல்லா படிச்சு போனாலே அழகா அடிச்சிடலாம் குழப்பம் இல்லாம அடிச்சிடலாம் புரியுது உங்களுக்கு ரைட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படிதான் அதாவது அந்த பாடம் செட் பண்ணி வைக்கும் போதே அப்படிதான் வச்சிருந்தோம் எயித்து வரைக்கும் முடிச்சிங்க முடிச்சவன ஒரு ரிவிஷன் இந்த பாருங்க யூனிட் எட்டு ஒன்பது பேஸ்டு இருக்கும் ஒரு ரிவிஷன் இந்த முதல் நாலு வாரம் கடந்து ஒரு ரிவிஷன் அடுத்து ஒரு நாலு வாரம் சேர்ந்தது ஒரு ரிவிஷன் அடுத்து ரெண்டு வாரம் சேர்ந்து ஒரு ரிவிஷன் அடுத்து தனி ஆறு மாடல் நீங்க கொஸ்டின் கவுண்ட் மட்டும் எண்ணி பார்த்துக்கங்க எவ்வளவு கொஸ்டின் பாத்துக்கோங்க இது எடுத்து டைப் பண்ணி வச்சு முடிச்சு கரெக்டா உங்களுக்கு டைமிங் அனுப்பணும் இது ஒரு நீங்க குதிரை வேகத்துல உடனே நாங்க ராக்கெட் வேகத்துல ஓட வேண்டியது இருக்கும் முன்கூட்டியே புரியுது உங்களுக்கு ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைன்த்ல இயல் வரிய ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த இயலுக்குள்ள நூறு கொஸ்டின் போதுமானது புரியுது உங்களுக்கு அளவியல் பாருங்க கொண்டு வந்துட்டு பாருங்க எத்தனை வர அது நாலாவது வாரத்தில் அளவியல் கொண்டு வந்துட்ட மாதிரி அளவில முன்னாடி பார்த்தா பார்ப்போம் லாஸ்ட்ல பார்த்து லாஸ்ட்டில் பார்க்காம போயிருவீங்க நாலு கொஸ்டின் வருது சும்மாவா தனிவட்டி கூட்டி விட்டுனா மணக்கணக்கில் ஓட போட்டு அடிச்சுப்பிலாம் அளவியல் த்ரீ டி டூ டி த்ரீனா விட்டுட்டு போவோம் வர மாட்டேது அது என்னதான் பார்த்துருவோம் ஒன்று தப்பா நான் போயிட்டு போய் மூணாவது அடிப்போம் அது என்னதான்னு பார்த்துருவோம் பாத்துருவோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் அளவில கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடும் நான் சாப்பிட்ட சொன்னோம் எக்ஸ்ட்ரா சில தகவல் இருக்கும் இந்த நீதி கட்சி பத்தின இந்த மாநாடுகள் சில தகவல் புக்கில் இருக்காது அந்த எக்ஸ்ட்ரா தகவல் நாங்கள் பிடிஎஃப் மாதிரி தொகுத்து கொடுப்போம் அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்காங்க ரொம்ப சேஃப்டி அது கட்டாயம் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அதுக்காக தான் சொல்கிறோம் ரைட்டாப்பா எல்லா ஏரியாலையும் எக்ஸ்ட்ரா தகவல் கொடுப்போம் இப்போ இது இருக்குதுன்னா பகுதி ஆட்டவனே புக்கில் கரெக்டாக இருக்காது நம்ம கொடுத்தாங்கணும் ஒரு ஒரு சில விஷயம் இப்போ கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இதில் இருக்கிற ஆர்டிக்கல் மட்டும் இல்லை இந்த ஆர்டிக்கிலும் கொஞ்சம் முக்கியம் ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்கள் ஓல்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இப்போ ஒரு கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் டைப் அடிச்சு அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வரும் ஒரு கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் அதுல கீழே இருக்கும் இந்த கொஸ்டின் ஏன் தவறு என்ன தவறு வெறும் ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிருக்காது அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த டீம் நாங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ரெண்டா அது எனக்கு ரெண்டு மூணு ஸ்டாஃப் ஒரு லேடி ஸ்டாஃப் ஒரு ஜென்ட் ஸ்டாஃப் நாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து அது ஒரு பிளான் பண்ணிருப்போம் எங்களுக்கு தொடர்ந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப சயின்ஸ் சார் சயின்ஸ் டீம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அவர்கிட்ட ஒரு டைப்பிங் ஸ்டாஃப் கொடுத்துருக்கு கொஸ்டின் செக்கிங்கு அது ஒண்ணு மேக்ஸ் சார் மேக்ஸ் மேக்ஸ் டீம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தமிழுக்கு வந்து என்னோட டீம் என்னோட டீம் வேலை பார்த்துட்டு இது ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே என் டீம் தான் இருக்கும் பட் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபியா அந்த கரெ அந்த கரெக்ஷன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி அப்புறம் உங்களுக்கு அனுப்பணும் ஸோ அதனால அதை வந்து இந்த டேஸ்க்குள்ள இடையில அனுப்பிச்சு விட்டுருவான் நீங்க செய்து அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்பிளனேஷனோட பாத்துருங்க ஒரு தடவை பாத்துருங்க அப்ப உடனே மைண்ட்லஸ் வரும் அவ்வளவுதான் ஏன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஓல்டு கொஸ்டன் படிச்சா மட்டும் பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு தெரியும் குரூப்ல பிடிஎஃப் வரும்போது தெரியும் அதுல ரொம்ப முக்கியமானது மட்டும் கூட தேவையானது மட்டும் இதை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சின்ன சின்னதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல ரைட்டா உங்களுக்கு நேரத்தை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறோம் ஹைலைட்ஸ் பேச்சில் என்னன்னா ஹைலைட்டான விஷயங்களை உங்களை படிக்க வச்சு ஹைலைட்டாக கொண்டு போகணும் அதுதான் அதுதான் இங்கே தேவை இப்போ ரொம்ப முக்கியமாக தேவை அது படிச்சு இது படிச்சு இது படித்தேன் கடைசியில் வந்ததை ஒழுங்காக அடிக்கலன்னா அப்படி ஒழுங்காக படிக்கிறதுனா அர்த்தம் எல்லாத்தையும் படிச்சு இதை படிச்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புரியுதா உங்களுக்கு எல்லாத்தையும் படிக்கணும் ஹைலைட்டா முக்கியமானதையும் படிக்கணும் ரைட் கான்ஸ்டியூஷன் போட்டிருப்போம் அடுத்து இதில் வந்து நயன்த்து சிவிக்ஸ் ஏன்னால் இதுலையே உங்களுக்கு உள்ளாட்சி அரசாங்கம் இங்கே படிக்கிறீங்கன்னா எல்லாம் பக்கம் பக்கம் தான் அதில் கரெக்டாக மெர்ஜாகி தான் வரும் நீதித்துறை ரைட்டாம்பா எதாவது ஒரு பாடம் குறிப்பிட்டு இதில் வந்து லோக்பால் லோக் ஆயுக்த ஆணையங்கள் அதுக்கப்புறம் இந்த ஊழல் தடுப்பு இதுக மனித உரிமை அதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருவோம் சட்ட திருத்தம் எக்ஸெட்ரா இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த ஏரியா கொஞ்சம் கம்மினால் எதாவது ஒரு பாடம் ரெண்டு பாடம் சார் இந்த லோ ஸ்டாண்டர்டில் தேசிய சின்னங்கள்னு ஒரு பாடம் சார் அதெல்லாம் பத்து நிமிஷம் அப்படியே ஷார்ட்கட்டு அப்படியே வீடியோ அதெல்லாம் ஸ்பெஷல் டாபிக்ஸ் அதெல்லாம் நீங்க ரிவிஷன்ல வந்து வரும்போது அதெல்லாம் முடிஞ்சிடும் நீங்க அந்த எயித்து புக்ல இருக்கிற ஒரு ரெண்டு பாடம் அந்த சிக்ஸ்த் புக்ல இருக்க ரெண்டு பாடம் செவன்த்தில் ரெண்டு பாடம் ஒரு ஆறு பாடம் இருக்கும் அந்த ஆறு பாடத்தை காணமே ஆறு பாடத்தை காணமே இதுதான் மெயின் இதுதான் கொஸ்டினே இருக்க போகுது குரூப் டூவில் அதுலயும் ஒரு ஆறு பாடத்துல கொஸ்டின் வந்தா ஒன்றோ ரெண்டோ வரும் அந்த ஆறு பாடம் நாங்கள் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அது லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அது ஒரு நாள்ல படிச்சு மொத்தம் ஆறு பாடத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படிக்க வேண்டிய பாடம் ரைட்டா உங்களுக்கு அதை இதை கொண்டு வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஐயோ பயமா இருக்கும் புதுசு ரொம்ப பயந்துருவாங்க அந்த பயம் பயம் வந்துச்சுன்னா வெளியே போயிடுவாங்க ரைட்டா இன்டர்வியூல நல்லா பண்ண முடியாது ஆனா தான் ஒருத்த இன்டர்வியூ போறதுக்கு பயப்படுவான் அப்போ இவங்க உட்காந்து அட்டன்மெண்ட் வந்தவனு கேளுங்க என்ன நான் என்னமோ நினச்சேன் இவ்வளவு தானா ஏன்னா நாங்க எங்க காலேஜ்ல வந்து இன்டர்வியூ பண்ணல நான் இருக்கேன் ஸ்டாஃப் இன்டர்வியூ பண்ணல அப்ப நாங்க அவங்க பெருசாக வருவாங்க நாங்க கேட்கறதே ஈஸியா கேட்போம் அவங்களும் ஆன்சர் சொல்லுவாங்க பரவாயில்ல ரைட்டா இவங்க கஸ்டமர் கேட்டாலும் நாங்க ஈஸியா கேட்டால் அவரை காப்பாற்றி விடுவோம் ரைட் ஒரு கஷ்டத்துக்கு தானே ஒருத்தர் வேலைக்கு வராங்க அந்த இடத்துல போய் ஒருத்தர் நம்ம அறிவை காமிச்சு மடக்கிறத நமக்கு நல்ல பழக்கம் என்கரேஜ் பண்ணி விடுவோம் வந்து கத்துக்கிறட்டும் அவ்வளவுதானே ஸோ இப்படியும் ஒரு சில அப்படி நடக்கும் அப்போ எதுவுமே வந்து பயப்படாம உள்ள அவங்களை என்கரேஜ் பண்ணி வர வைக்கணும் முயற்சி எடுத்து வரவங்கள வர வைக்கணும் ஸோ அதுக்குதான் அந்த மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சை இந்தியா முடியல இந்தியா நான் இந்த ஆக்சுவலா இந்த இடத்துல சோழர்கள் பாட்டிகள் தான் வைக்கணும்னு நினைச்சேன் பட் என்ன ஏன் அரேபியர்கள் வச்சுட்டேன்னா அங்க அரேபியர்கள் டெல்லி சுல்தான் அப்படின்னா நான் ஒரு வாரத்தில் ஒரே வாரத்தில் அரேபியரும் டெல்லி சுல்தானும் படிச்சிங்கன்னா சாரி டெல்லி சுல்தானும் முகலாயர் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்குறீங்க அதில் இருக்கிற தூக்கி இதில் போட்டு இதில் தூக்கி போட்டுருவீங்க ஸோ அதனால தான் சோழர் பாண்டியரை நான் என்ன பண்ணிட்டு அங்கிட்டு இது பண்ணிவிட்டு எப்பயுமே டெல்லி சுல்தான் ஏன்னா இது கொஞ்சம் லோவான ஏரியா இதை தூக்கி இங்கே வச்சு விட்டேன் ப்ளஸ் ஒன் தான் மஸ்ட்டு சிஸ்துலாம் பத்தாது ப்ளஸ் ஒன் தான் மஸ்ட்டு புரியுது உங்களுக்கு ஸோ அதை பார்த்துக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் ஓகே அடுத்தது இந்த பாருங்கள் சோழர் பாண்டியரை இங்கே வச்சுட்டு எப்பயும் போல பாமனி விஜயநகர பேரரசு ரைட்டா பாமனிலாம் இன்ச்சி இன்ச்சாக படிச்சிருங்க முகலாய பேரரசு மராத்தியர் சார் கொஸ்டின் வந்துட்டனால அப்படி சொல்கிறீங்களா எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக போனால் பயப்படாமல் போகலாம் ஒன்று இருக்கிறது ஒரு நாலு இருக்கிற ஆறு மன்னர் இருக்காங்க இந்த ஆறு மன்னர் படிக்கிற மாதிரி கஷ்டமாக இருந்துருக்குமா ஆடா பார்த்துக்குறோம் நீங்கள் வேற ஆறு மன்னர் அறுவ அறுபது அறுபதாயிரம் மன்னரை படிச்சுட்டு போவோம் நாங்கள் ஆறு மணிநேரம் படிக்க மாட்டோமா அப்படி அடுத்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்கனாமிக்ஸ் டூ வீக்ஸில் முடிச்சாலே அழகா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரெட்டிக்கலாக படித்தாலும் நாங்கள் எடுத்து எடுத்து கொடுப்போம் இப்போ இதுதான் இதுதான் கட் பண்ணி கொடுப்போம் லாஸ்ட் குரூப் ஃபோர் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை தாண்டி இப்போ என்ன பண்ணணும்னா அது கரண்ட் அப்டேட்டோட கொடுப்போம் அப்போ உங்களுக்கு கரண்ட் அப்டேட் மோகம் தெரிஞ்சுக்கிறீங்க ஜிடிபியோட ஓ இப்போ கரண்ட் என்ன இப்போ கரண்ட் அதை கொஞ்சம் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸாக சார்ந்து வரும் உங்களுக்கு ரீசெண்டாக எல்லாமே அது கரெக்டாக போயிடும் இப்போ ஸ்கூல் புக்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற இப்போ நிதி ஆயோக்கு இருக்குன்னா இருக்கும் பேசிக்காக இருந்தாலும் ஓல்டு கொஸ்டினில் நிதி ஆய்வு பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக தொகுத்து அது ஒரு பிடிஎஃப் ஆக்கி அந்த டாபிக் கொடுக்கும்போது நிதி ஆயோ பத்தி அந்த டாபிக் கொடுக்கும் போது அதை கொடுத்தோம்னு வச்சுக்காங்க அப்பதான் அதோட ஹைலைட்டே தெரியும் பரவாயில்லடா அதை கரெக்டா அந்த அந்த அதை படிக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டா வந்தா இப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறோம் ஒரு சாப்பிடும் போது நம்ம ஒரு இதை சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கரெக்டா ஒரு ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அந்த சாப்பாடுக்கு அந்த வெங்காயம் ரொம்ப முக்கியம் முட்டை முக்கியம்னு அந்த மாதிரிதான் சோ இதை படிச்சுட்டு இருக்கும்போது அது கரெக்டா வந்தா நல்லா இருக்கும் இல்லை நான் அதை தேடுறேங்கிற பேர்ல இதை விட்டுருவா அது அப்படி இருக்கக்கூடாது படிக்கும் போது வந்து நிற்கணும் ரெண்டையும் படிக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போறவங்களை மட்டுமே அதிகமா மைண்ட்ல தான் போட்டிருக்காங்க இந்த ஃபுல் டே படிக்கிறவங்க இந்த செடிலும் படிச்சிருவாங்க எந்த செல்லும் படிச்சிருவாங்க ரைட்டா அவங்க என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் படிப்பாங்க அதிகபட்சம் ரொம்ப கடைசி நேரத்துல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கலாம் மினிமம் அஞ்சு மணி நேரம் படிப்பாங்க அதே தான் நான் சொல்றேன் வேலைக்கு போறவங்க இருக்கீங்க காலையில் ரெண்டு நேரம் நைட் ரெண்டு மணி நேரம் படிங்க இல்ல கால ஒரு மணி நேரம் நைட் ரெண்டு மணி நேரம் படிங்க போதும் ஹவுஸ் ஒய்ஃபா மொத்தமே ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்க மூணு மணி நேரம் ஒரு விஷயம் ஷார்ட் கட் போடுறதே உங்களுக்காக தான் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கலாம் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு ஷார்ட் போடுறோம்னா இது எப்படி படிப்பாங்க அவங்க எப்படி இது டக்குன்னு எப்படி வரும் ஸோ இது கஷ்டப்படுவாங்க வேணாம் அப்போ இதுக்கு எப்படி ஷார்ட் கட் கொடுத்தா எப்படி இருக்கும் ஆழ்வார்கள் எப்படி கொடுக்கணும் நாயன்மார்கள் எப்படி கொடுக்கணும் அது எதுக்கு கொடுக்குறோம்னா ஈஸியாக படிச்சிடணும் சார் நான் அரை மணி நேரமாக உட்காந்து படித்த விஷயத்த பத்தே நிமிஷம் முடிச்சுட்டு சார் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அது அந்த அந்த டைம் சேவிங் புரியுது உங்களுக்கு ரைட் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் எக்கனாமிக்ஸ் ரைட்டா இந்த பேட்சை பொறுத்தவரை ஒன்றும் கேட்டுக்காங்க நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் சேரணும் அப்படி இப்ப எதுவுமே கிடையாது உங்கள் விருப்பம் மட்டுமே தான் சாய்ஸ் அகாடமினு ஒரு யூடியூப் சேனல் இருக்கா அது எப்பயும் போது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு துளி கூட வீணாகாது நல்ல முறையில் போயிட்டு தான் இருக்கும் பேட்சா ஒரு ஸ்பெஷல் கேர் தான் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஸ்பெஷல் கேர் தான் இப்ப நம்ம ஒரு கராத்தா எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறோம் அதை கத்துக்கிட்டு அதுல நம்ம வெளில ஸ்கோர் பண்றதுக்காக வேடிக்கை பாக்குறது வேற அதில் போய் ஸ்பெஷலா கலந்துக்கிறது வேற கூட்டத்தில் கூட்டமாக இருக்கிறது வேற புரியுது உங்களுக்கு அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய நாலேஜ் அடிப்படையில் உங்களுக்கு இது தேவைன்னா நீங்க இப்ப எனக்கு டெஸ்ட் நிறைய போடணும் டெஸ்ட் தேவைன்னா இது உங்களுக்கு நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பீங்க நாங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம் ஒரு ப்ராமிஸ்லீன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் இது மற்றபடி ஒன்று பெருசா நீங்க சேரலாமா ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க நான் எடுத்துக்கெல்லாம் ஈவினிங் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன் ரைட்டாப்பா அடுத்தது ஜாக்ராபி ஜாகிரபியோட புரிஞ்சோடனே உங்களுக்கு மாடல் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாள் தான் இருக்கு நீங்க மாடல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எழுதி பாருங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே தான் உங்களுக்கு ரொம்ப மெயினான ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி இப்போ இந்த கொஸ்டின் இருக்குன்னா உங்களுக்கு வரும்போது என்ன வந்துடும்னா மார்க் என்ட்ரி லிங்க் இந்த இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அது சயின்ஸு மேக்ஸு சோசியலு தமிழ் எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அட்டன் பண்ண உடனே ஆனால் டயத்துக்கு ஓப்பன் ஆகும் அந்த ஆன்சர் கீ வரும் பார்த்தீங்களா இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆன்சர் கீ போட்டிருக்கோம் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் மார்க்ரி லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த வீடியோவும் ஓப்பன் ஆகும் ரைட்டா நீங்கள் வீடியோக்காக நீங்கள் என்ன பண்ண முன்னாடியே உங்களுக்கு வந்துடும் ஆனா நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு அட்டன் பண்ணிங்க ஒரு பாசிட்டிவா ஏ கொஸ்டின் வந்துருச்சு மார்க் என்ட்ரி லிங்க் வந்துருச்சு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துருச்சு பட் கிளிக் பண்ண ஓப்பன் ஆகாது அப்போ கொஸ்டின் ஓபன் பண்ணி நம்ம அட்டன் பண்ணுவோம் டக் டக்குன்னு அட்டன் பண்ணிடுவீங்க அட்டன் பண்ணுனா அந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு வருதுல வந்த உடனே ரிலாக்ஸ் அழகாக வந்தோடனே டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஓபன் பண்ணி வீடியோவை பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு ஓகே வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது சின்ன கொஸ்டின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவான் பெரிய கொஸ்டினா இருந்தால் கொஞ்சம் மெதுவாக சொல்லுவான் அப்போ அதை பார்த்து ஓகே கரெக்ட் சார் ஆமா சார் ஓ இதனால் நான் தப்பு பண்ணுறேன் சரி சார் சரி சார்னா உங்களுக்கு அது அழகா முடிஞ்சிடும் மார்க் உடனே தெரிஞ்சுக்கிடுவீங்க உடனே தெரிஞ்சு உடனே என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு அடிச்சு போயிட்டே இருப்பீங்க அது போக மேக்ஸ்ல வாரம் வாரம் இருபத்தஞ்சும் ஓவரல் சம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக முப்பத்தஞ்சு நிமிஷத்துல செய்யணும் அப்படின்னு ஒரு டார்கெட் அதுல ஒரு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் ஐடி நம்பரும் நீங்க பேச்சுல சேர்ந்தீங்கன்னா ஐடி நம்பரு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த வாட்ஸ்அப்பு டெலகிராம் ரெண்டுலேயும் வரும் ரேட்டாப்பா ஸோ ஓவரால் அவ்வளோதான் இந்த கொஸ்டின்லாம் வீட்டில் வந்துடும் நீங்கள் வீட்டிலேயே அட்டன் பண்ணுவீங்க இது மிச்சத்தில் ரிவிஷன் தான் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான் இது அழகாக உங்களுக்கு போட்டு கொடுப்பேன் இது மாடல் ஒன் மாடல் டூ நீங்கள் எழுதுவீங்க வீட்டில் எழுதுவீங்க அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மாடல் சிக்ஸு இருபத்தி ரெண்டாந்தேதி முடிஞ்சிருது அங்கே லாஸ்ட்டு அந்த ஆறு நாள் இருக்குல்ல அந்த எக்ஸாம் ஏன்னா சனிக்கிழமை எக்ஸாமுங்கிறனால சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாமுங்கிறனால நீங்கள் அந்த ஒரு அஞ்சு நாள் வந்து நல்ல செல்ஃபாக வந்து நிறைய நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு ரிவிஷன் தான் அது ஒரு ரிவிஷன் தான் அங்கேயும் ரிவிஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதெல்லாம் முன்னே நாங்கள் எடுத்து வச்சது நீங்கள் படிக்கும்போது இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்காங்க கரெக்டாக லிங்க் பண்ணி படிங்க ஸ்கூல் புக்கில் இப்போ சிஸ்து படிக்கும்போது சிஸ்து தான் படிக்கணும் இல்லை அதில் இருக்கிற டாப்பிக் எதெல்லாம் இருக்கா அதனால் நீங்கள் அதில் இருக்கிற டாபிக் இப்போ கலர் பிரிண்ட் போட்டுக்காங்க அப்படின்னா அந்த க்ரீன் க்ரீன் அந்த அந்த கலர்ஸ் கரெக்டாக அந்த அந்த கலர் கரெக்டாக வச்சுருப்பேன் அப்போ என்னென்னா நான் திரும்ப கூட இதை எடிட் பண்ணி இன்னொரு கலரில் தரேன் நல்லா ஃபுல் கலரில் நீங்கள் கலரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க தான் நான் போட்டு தரேன் ரெட்டா நீங்கள் அதை படிக்கும்போது ஒன்ஸ் லைட்டாக ஒரு இடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா அது கூடுதல் பலம் தரும் இது பயங்கரமான ஒரு விஷயம் நீங்கள் நினைப்பீங்க செய்ய மாட்டீங்க பட் இது செஞ்சிட்டிங்கன்னா சூப்பர் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பர் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாம்ப்பா அது போக அந்த மேக்ஸ் வந்துங்கிறது சப் டாப்பிக்கில் இப்படி தான் நடத்துவாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்குன்னா இப்படி தான் நடத்துவாங்க முதல் தனிவெட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு பத்து சம் பார்த்தாலும் அந்த பத்த வச்சு எல்லா சம்மும் செய்யலாம் அசல் காண்றது மொத்த தொகை காண்றது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் போகும்போது அது எந்த டைப் ஆஃப் சம்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் மொத்தமாக பார்க்கறது வேற இப்போ நான் ஒரு இருபது சம் நடத்தி விட்டு அவ்வளோதான் அப்படின்னா ஒரு டைப் புதுசாக வந்துச்சுன்னா தெனிடுவீங்க அதனால தான் இந்த டைப்பில் ரைட்டாக நம்ம கடல் கணித புக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மோர் தென் ஹெல்ப்பாக இருக்கும் ஓல்டு கொஸ்டின் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை பெருசாக இல்லை முப்பது முப்பத்தஞ்சாயிரம் இருந்துச்சு கடல் கணிதம் நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டாம்பா ஸோ அப்படிங்கிற போது ஏன்னா அந்த ஆஃபீஸில் இருக்குது நான் போகலாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைக்கிறேன் கடல் கணித நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான் டக்குன்னு கொஞ்சம் வேலை முடியும் டக்கு டக்கு டக் டக்குன்னு வேலை முடியும் இல்லை சார் நாங்கள் பேச்சுக்குள்ளே வரது நீங்கள் கொடுக்குறதே நாங்கள் பார்த்துக்கோன்னா பாத்துக்காங்க உங்க விருப்பம் தான் ரைட்டாப்பா ஏன்னா அது அதை பத்தி பிரச்சனை இல்லை இந்த மேக்ஸு டாபிக் கொடுத்துருக்கோம் இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு எல்லாம் பண்ணியிருக்கு இந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா இந்த டூ டேஸ் வந்து கம்ப்ளீட்டா அட்மிஷன் போடணும் சண்டே இன்ஸ்டன் ஸ்டார்ட் பண்ணணும் மண்டே வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே ப்ராசஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயத்த நல்லதாக வழிகாட்டும் போது நல்லதே நடக்கும் நான் அந்த கன்ஃபர்மேஷனில் சொல்லுவேன் உன் என்ன உயர்வாக இருக்கணும் அந்த எண்ணம் உயர்வாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணமாக இருக்கணும் நான் என்ன உயர்வாக இருக்குது அப்படிங்கிறக்காக அப்படி இப்படி இருக்குங்கிறக்காக இருக்கக்கூடாது என்ன உயர்வாக இருக்கணும் அப்படா ஒருவரை கூறும்போது நம்ம நல்லா ஆலோசனை பண்ணி ஒருத்தரை பற்றி பேசணும் அந்த மாதிரி என்ன உயர்வாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் அப்படி இருந்தால் உனக்கும் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நாங்கள் அதனால் நல்லா இருக்கும் எங்களுடைய எண்ணமும் உயர்வாக இருக்கும் எண்ணமும் இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் இருக்கும் புரியுதோ உங்களுக்கு என்ன நான் எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்டாஃப்லேயே நான் தான் செல்லப்பில்லை எங்கள் காலேஜில் என்னுடைய எண்ணமும் உயர்வாக இருக்கும் என் காலேஜோட ஆங்கிலில் நான் டெவலப் பண்ணுறதா இருக்கணும் என்னுடைய எண்ணமும் ஏர்வாக இருக்கும் நான் எனக்கு நான் எப்படி பழனோ எல்லாருக்கும் நல்லா பழகும் அது விஷயம் தான் நம்ம என்றைக்குமே செல்லப்புலையாக இருக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்காங்க தொடர்ந்து செய்யணும் உயர்வான எண்ணமாக இருக்கணும் அதை அடைய வேண்டிய அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல போயிருச்சு இன்னும் எப்படி அடிக்க முடியும்னு நினச்சிட்டு திரும்ப லாஸ்ட் மினிட்டில் தொடங்கி அதை டைம் வேஸ்ட் பண்ணாங்க புது உங்களுக்கு புத்திசாலியாக இருங்க புத்திசாலியாக இருங்க போதும் இனிமேல் வந்து நம்மளாக ஒரு திங்க் பண்ணி நம்மளாக ஒரு முடிவெடுத்து அப்படி இப்படி அதெல்லாம் போதும் அதெல்லாம் நிப்பாட்டுங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பிடிக்க பாருங்கள் ஸோ இது மிகப்பெரிய அளவில் இது அப்செக்டிவ் வந்ததுனால தான் இவ்வளோ அடிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் மெயின்ஸ் வந்தாலும் சொல்கிறது வேறப்பா பட் அப்ஜெக்டிவ்ங்கிறனால தான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் ரெண்டு இது எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா இதோட வேல்யூ வந்து நீங்க போஸ்டிங் எடுக்கும் தான் தெரியும் கொஸ்டின் பேப்பர் அதை சொல்ல வந்துட்டேன் இதுல என்னன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கல ஆனா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குல்ல இருக்கும் ஜிகே மட்டும் பைலாங்குல்ல இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஸ்டாஃப் அதுக்கு ரெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க ரைட்டா அப்ப ஜிகே மட்டும் பைலாங்குல்ல இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க இது பண்ணும்போது மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க ஏன்னா கிஃப்ட்டு அனுப்புறதுக்காக அட்ரஸ் க்ளீனாக அனுப்பிச்சிருக்காங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக மென்ஷன் பண்ணிருங்க அண்டு மோர்தன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எது உங்கள் டெலக்ராம் நம்பர் எதுன்னு தனித்தனியாக கொடுத்துருங்க ஏன்னா நாங்கள் தான் ஆட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக கிளீனாக நாங்கள் ஆட் பண்ணுறோம் புரியுது உங்களுக்கு லிங்க் கொடுத்தா தேவலாம் ஷேர் ஆயிடுதுங்கிறதுக்காக கிளீனாக ஆட் பண்ணி இன்னொன்று அதை குரூப்பை டிவைட் பண்ணுறோம் ஸோ உமன்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக ஸோ ப்ராசஸ்லாம் பண்ணி கிளீனாக அந்த ரெண்டு நாள் தான் வேலை கம்ப்ளீட்டாக அதை உட்காந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதை முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு கிளியர் கட்ட இந்த குரூப் சார்ந்து எத்தனை பேர் எழுதலை அப்படின்னு எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு ரைட்டாக உங்களுக்கு அதுல நாங்கள் கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் தேர்ட் அட்டெம்ட்டான்னு கூட ஒரு ஆப்ஷன் இப்போ சேர்க்க போறோம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூப்பா கொஸ்டின் பேப்பரு வீட்டுக்கு வர்றது வந்து இங்கிலீஷ் ஸ்டோன்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் தமிழ் அந்த கொஸ்டின் பைலாங்குல்ல இருக்குது பார்த்தீங்களா அதுபடி தான் போட்டு கொடுப்போம் அது நீங்கள் எப்படியும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பெனக்கண்ணணும்ல அப்போ அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்போம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முழுக்க தமிழ்லையும் ஜிகே தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் அந்த இந்த பார்ட் மட்டும் ஜிகே இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் இது இருக்கும் இல்லை சார் எங்களுக்கு தமிழே வேணாம் அது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம் தமிழே வேணாம் ஜிகே மட்டும் போதும்னா ஜிகே மட்டும் போட்டு கொடுத்துருவோம் அவ்வளோதான் அது பற்றி பிரச்சனையே இல்லை கிஃப்ட் வராமல் நினைக்க வேணால் கிஃப்ட்டு வரும் ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ